வணக்கம். இது 100 ஜன்னல்கள் நிகழ்ச்சி. இன்றைய 100 ஜன்னல்கள் நிகழ்ச்சியில நம்மோடு உரையாற்றவும் உரையாடவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு கனகராஜ் அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். வணக்கம் கனகராஜ். வணக்கம். தமிழ்நாடு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையாற்றி இருக்கிறாரு. இவருடைய உரையை, அரசினுடைய நிலையை வரவேற்றும் எதிர்த்தும் கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல நீங்க இதை பற்றி என்ன உணர்கிறீர்கள் அப்படின்னு தெரிஞ்சு கொள்வதற்கு நானும் நண்பர்களும் ஆவலோடு இருக்கிறோம். ஒண்ணு, நீண்ட நாளைக்கு பின்னால இப்ப பொதுவா வந்து என்னன்னா, ஒரு மாறி மாறி அரசாங்கம் வந்துட்டு இருந்த காலத்துல ஒன்றினுடைய தொடர்ச்சி என்று டக்குன்னு தெரியும். ஆனா இந்த முறை அதுல இருந்து கொஞ்சம் வேறுபட்டதாகவும் இருக்கிறது என்றுதான் நான் பார்க்குறேன். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலோடு சம்பந்தப்பட்டது என்று. ஒன்று, இந்த அறிக்கையினுடைய மையமாக கூட்டாட்சி தத்துவத்தை பல்வேறு வகைகளில் அது நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், அதில் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் மாநில உரிமைகளில் என்பதை பல விஷயங்களில் வெவ்வேறு வடிவங்களில் சொல்லியிருக்காங்க. ஒன்று, மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டால் நாங்கள் வந்து அதை போராடுவோங்கிற வார்த்தையிலிருந்து, தமிழகத்தினுடைய கோரிக்கைகள் நாங்கள் வந்து பிரதமர்கிட்ட சொல்லியிருக்கோம், அதை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்பதிலிருந்து, தடுப்பூசியில் மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து முயற்சி செய்ததால் வந்திருக்கக்கூடிய, இன்றிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாற்றம், விநியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, விலை கொள்கை என்று அப்படி ஒரு மாநில உரிமைகள் சார்ந்த பல விஷயங்களை அதில் முன்வைக்கிறாங்க. அதில் ஒரு அம்சம் என்று நான் பார்க்குறேன். ரெண்டாவது, சமூகத்தினுடைய அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் குறித்தும் அதில் எல்லா பிரிவினர் குறித்தும் இதை பேசுகிறாங்கன்னு நான் பார்க்குறேன். திருநங்கையர் குறித்து ஒரு பகுதி, பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறைகள் குறித்த ஒரு பகுதி இதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் பிசி இது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதில் வந்து கிரீமி லேயர், அதை கைவிடணும், அது வரைக்கும் 25 லட்சமாக அந்த வருமான வரம்பை உயர்த்த வேண்டும் என்பது, தாழ்த்தப்பட்டோருக்கான பின்னடைவு பணியிடங்கள். இப்போ நேற்றைய தினம் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக ஒரு கடிதத்தை, ஒரு அறிக்கையை விட்டுருக்கோம். நீங்கள் வந்து இந்த சமீபத்தில் வந்தால் ஆல் இண்டியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் ஒரு விஷயத்தை சொல்லுது. அது எல்லாத்தையும் உள்ளடக்கியது கிடையாது. அவங்க யார்ட்டையெல்லாம் சர்வே பண்ணுறது கொடுத்தாங்களோ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவங்களெல்லாம் சேர்த்து சொல்கிறது வந்து, ஒரு 2,02,000 ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் இருக்காங்க, ஆனால் ஒரு 22,000 பேர் தான் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய கேப் இருக்குது. அந்த 18% என்பதே இல்லாத கேப் இருக்குது. அப்போ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நேற்று கேட்டிருந்தோம். இன்றைக்கி அந்த அறிக்கையில் இந்த பேக்லாக், பின்னடைவு பணியிடங்கள் எல்லாம் நிரப்பப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அதே போல் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து பழங்குடியினர் பகுதி, அந்த பழங்குடியினர் சான்றிதழ் பெறுவது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கு கூட மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தொடர் ஜி ராமகிருஷ்ணன் தினமணி பத்திரிகையில் அது சம்பந்தமாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இந்த அங்கே போகிறவங்க, அதுக்கு பொறுப்பான அதிகாரிகள் கொஞ்சம் முயற்சி செஞ்சாலே இதையெல்லாம் செய்துவிட முடியும். பல இடங்கள்லையும் மலைவேடன் பகுதியினருக்கு, அல்லது காட்டுநாயக்கர் பகுதியினருக்கு, சில பகுதியில் குதிரை வண்ணான் பகுதியினருக்கு என்று அவர்களுக்கெல்லாம் அந்த இது கிடைக்கிறதுல ஒரு பெரிய சிரமங்கள் இருக்குது. எஸ்சி சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுலேயும் பிரச்சனை இருக்குது. ஒரு ஏரியாவில் வந்துட்டா அப்போ, எனவே அந்த பகுதி, அதாவது சமூகத்தின் ஒடுக்கப்பட்ட பகுதிகள் என்பதை பற்றி அது பேசியிருக்கு என்பது ஒரு அம்சம். அடுத்து நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறது, அதில் ஒன்று எனக்கு ஒரு ஆலோசனையும் இருக்குது, ஒரு சின்ன, அதாவது பொதுவாக இந்த அரசாங்கம் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இயங்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவதாக தெரிகிறது. அதாவது இப்போ இந்த முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு எவ்வளவு வந்தது, எதுக்கெல்லாம் செலவழிச்சிருக்கோன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து இந்த வெள்ளை அறிக்கை, தமிழகத்தினுடைய நிதிநிலை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் என்று சொல்லியிருக்காங்க. மூணாவது, இதோடு சம்மந்தப்படுத்தி தான் நான் வந்து ஒரு முதலமைச்சருக்கு ஆலோசனை சொல்வதற்கான நோபல் பரிசு பெற்ற அறிஞர் உட்பட பலரையும் உள்ளடக்கிய, ஒரு 5 பேர் உள்ளடக்கிய ஒரு குழு குறித்து சொல்லியிருக்காங்க.
கடனே மோசம்னு சொல்ல மாட்டேன். கடன் வாங்காமலாம் இருக்க முடியாது. ஒரு அரசாங்கம் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் அதிகமாக கடன் வாங்கி இருக்க நாடு வந்து அமெரிக்காவில் தான் இருக்குது. பட் ஒரு மாநிலம் என்கிற முறையில் இந்த விவாதத்தை யார் ஆரம்பித்து வச்சாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் தேர்தல் பிரச்சாரத்தில் செல்வி ஜெயலலிதா கருணாநிதி அரசாங்கம், அவர் வார்த்தையில் கருணாநிதி அரசாங்கம் 1.5 கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்கு, தமிழனை தலைகுனிய வைத்து விட்டது என்று சொன்னார். அதையே அவங்க கொஞ்ச காலம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது 5 லட்சம் கோடிக்கு, அது 1.5 லட்சம் கோடியாக இருந்தது, இப்போ 5 லட்சம் கோடியாக ஆகி இருக்கிறது, இன்னும் அதிகமாக கூட இருக்கும். பட் இது 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 ஒரு திட்டமிடலில் சில விஷயங்களை அமுல்படுத்துவது ஒரு கடுமையான அழுத்தத்தை கொடுக்கிறது என்கிற போது, நிதி திரட்டலுக்கான ஒரு ஏற்பாட்டை முதலமைச்சர் யோசித்திருக்கிறார் என்பது நல்ல விஷயம். ஆனால் அதில் எனக்கு ஒரு சின்ன எனக்கு அது அனுபவம் தான் கரெக்டாக சொல்ல முடியும். இப்போ நீங்கள் வந்து ரகுராம் ராஜன் வந்து முதலாளிகளிடமிருந்து முதலாளித்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார், இங்கே இருக்க குரோனி கேபிட்டலிசம் சம்மந்தமாக சொல்லும்போது. ஆனால் நியூலிபரல் அஜெண்டாவை ரொம்ப சீரியஸாக அமல்படுத்தினதில் அவர் ஒருத்தர், அரவிந்த் சுப்பிரமணியம் அப்படி தான் இருந்தார். அரவிந்த் சுப்பிரமணியம் முதல்ல வந்து பெட்ரோலிய பொருட்களை ஜிஎஸ்டி கீழே கொண்டு வர முடியாதுன்னு சொன்னார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பின்னால் அதை இது கீழே கொண்டு வரணும் என்று சொன்னார். அப்புறம் மோடி அரசாங்கத்தோடு அவருக்கு இருந்த கருத்து வேறுபாட்டில் அவர் வெளியே போனார் என்பதை பார்க்க முடியுது. இப்படியெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது. எனவே 2 விஷயம் இருக்குது. அவர்களெல்லாம் திறமைசாலிகள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த திறமை என்பது ஒரு பக்கத்தில் மட்டும் நின்றக்கூடாது, இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ குஜராத் மாடல் அவர்கள் என்று அவர்கள் சொல்கிறபோது ஜிடிபி நல்லா இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் ஜிடிபியில் அவங்க சொன்னாங்க, சொன்ன மாதிரி இருந்ததான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் பணம் நிறையா வந்துடுச்சு, ஆனால் மனித வள குறியீட்டில் அவங்க ரொம்ப பின்னால் இருந்தாங்க. இன்னும் அந்த மாநிலத்தில் ஒரு 2 மாவட்டத்தில் பிளட் பேங்க் கூட கிடையாது அப்படிங்கிற பிரச்சனை இருந்தது. கொரோனா 2வது அலை வந்தபோது மிகப்பெரிய அளவுக்கு அவங்க ஆம்புலன்ஸ் இல்லை, படுக்கைகள் இல்லை, மருத்துவமனைகள் இல்லை என்ற பல விஷயங்கள் அதில் வந்தது. எந்த அளவுக்கு வந்ததுன்னா ஆரம்பத்திலேயே இப்படி ஏராளமான விஷயங்கள் வந்தது. எனவே ஒரு பொருளாதாரம் நல்லா இருக்கிறது என்று சொல்லுகிற போது அது என்னவா இருக்கணும்னா ஜிடிபியும் வளரணும், அதே சமயத்தில் மனித வள குறியீட்டிலும் அந்த மாநிலம் பெட்டராக இருக்கும். ஆக்சுவலாக தமிழ்நாடு வந்து மனித வள குறியீட்டில் நீங்கள் கேரளாவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கக்கூடிய மாநிலம். கேரளா ஆரம்ப காலத்திலேருந்து அந்த மனித வள குறியீட்டில் இருந்தது. தொடர் ஜெயரஞ்சன் கூட அடிக்கடி அதை சொல்லிக்கொண்டே இருப்பார், ரெண்டுலேயும் தமிழ்நாடு தான் பெட்டராக இருக்குது அப்படின்னு அவர் ஒரு வேற ஒரு கான்டெக்ஸ்டில் சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ இப்படிப்பட்ட வெறும் திறமை மட்டும் சார்ந்த அவர்கள் மட்டும் இருந்தால் போதுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் ரகுராம் ராஜன் இந்த போன முதல் அலை வந்தபோது 3 பேர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் கட்டுரை எழுதினாங்க. அதை முதல்ல அதை முன்வைத்தவர், முதல்ல முன் வச்சவங்க அரசியல் கட்சிங்கிற முறையில் சிபிஎம் வந்து 6 மாதத்துக்காவது 1 மாதத்துக்கு 7500 ரூபா கொடுக்கணும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்று கோரிக்கை வைத்தோம். ஆனால் அரசியல் கட்சிக்கு வெளியே இந்த நியோலிபரல் அஜெண்டாவை பேசிக்கிட்டே இருந்த திரு ரகுராம் ராஜன், அபிஜித் பானர்ஜி, அமர்த்யா சென், 3 பேரும் தான் முதல்ல அதை வைக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று இன்னைக்கு ஆளுநர் உரையில் கூட அந்த ஒரு பகுதி இருக்குது. நீங்கள் இதை இன்னொரு கான்டெக்ஸ்டோடவும் சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். பைடன் தான் முதல்ல சொல்லிட்டார், இந்த ட்ரிக்கிள் டவுன் பாலிசின்னு சொல்லுவாங்களே, மேலே இருந்து நிரம்பி வழிஞ்சு கீழே இருக்கிறவங்களுக்கு போய் சேரும் என்று சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் என்னென்னா அப்படி ஒன்றும் ட்ரிக்கிள் டவுன் ஆகவே இல்லை என்று பைடன் வந்து அமெரிக்க ஜனாதிபதி சொல்லிட்டாரு, ட்ரிக்கிள் டவுன் பாலிசி ஒரு காலத்துலேயும் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை என்று. அப்போ என்னென்னா கீழிருந்து அந்த தேவையை உருவாக்குவது என்பது, அதில் தான் இந்த 4000 ரூபாய் என்பது ஒரு பல 1000கணக்கான கோடிகள் கீழே போகும்போது அது வந்து பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்தும் என்கிற முறையில் சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு சின்ன கான்ஃப்ளிக்டா என்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஆனால் அல்டிமேட்டாக இப்போ முதலமைச்சர் தானே முடிவு பண்ணும், என்னதான் ஆலோசனை கொடுத்தாலும் கூட அது அமலாக்கம் என்று வருகிற போது முதலமைச்சரும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் தான் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அடுத்து ஒரு விஷயத்தை பொறுத்தளவில் நான் சொல்ல விரும்புகிறது கொஞ்சம் 3வது அலை குறித்து, கொரோனா பாதிப்பு 3வது அலை எந்த அளவுக்கு இருக்கும்,
அதற்கான தயாரிப்பை இப்போ நீங்க பிரதமர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா மக்கள் எல்லாம் ரொம்ப தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அநேகமா முதலமைச்சர் அது ஒரு கூடுதல் கவனத்தோடு இருப்பதாகவும் தெரிகிறது. அதே போல அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் அதுலேயே இருக்கிறது மாதிரி தெரியுது. நான் வந்து அப்படியே பார்க்குறேன், நேற்று கூட முதலமைச்சர் இங்கே ராஜீவ்காந்தி மருத்துவமனை இங்கெல்லாம் போயிட்டு வந்ததான செய்திகள் இருக்கு. மூன்றாவது அலை என்று வந்தால் அது குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்கிற செய்தி இருக்கிற போது குழந்தைகளுக்கான இந்த மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமானது என்று நான் பார்க்குறேன். வந்த பிறகு சமாளிக்கிறதுங்கிறது தான் இது இது. ஆனால் இன்னொரு பக்கம் அதற்கான தயார் நிலையில் நாம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இங்கே தான் எனக்கு கூட என்ன தோணுச்சுன்னா ஒரு ஆலோசனையை இந்த அரசாங்கம் கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சிஎஸ்ஆர் ஃபண்டு 2005க்கு பின்னால் பெருநிறுவன சமூக பொறுப்பு நிதி இருக்கே அவங்களுடைய நிகர லாபத்தில் 2% இப்படி செலவழிக்கிறதுங்கிறது, அது சில பேர் முறையாக செலவழிக்கிறாங்க, சில பேர் முறையாக செலவழிக்கிறது இல்லை, செலவழிக்கிறதும் கூட பல நேரங்களில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக மாறிப்போகுது. ஈவன் சில பொதுத்துறை நிறுவனங்களே கூட அதில் வந்து 66% இந்த அது என்னது நிர்வாக செலவுகளுக்காகவும் சம்பளத்துக்காகவும் கொடுத்துருக்காங்க, சரியில்லைன்னு வந்திருக்கு. இப்போ நான் தமிழக அரசுக்கிட்ட ஒன்று என்ன கேட்க வருமானா, இப்போ கூட முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுங்கன்னு கேட்டார். ஒரு 330 கோடி வந்திருக்கு, 31 கோடி வந்திருக்கு என்பதை சொல்லியிருக்கிறார். சரி, தமிழகத்தில் இந்த மாதிரி கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு கீழே வரக்கூடிய நிறுவனங்களையும் அதே போல் தொழில் நிறுவன அமைப்புகளையும் அவர் அழைத்து பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு சரி மருத்துவ கட்டமைப்புகள் நவீன தாராளமய கொள்கைகள் அமுல்படுத்தப்பட்ட பிறகு பொது மருத்துவ கட்டமைப்புகள் பெருமளவுக்கு சீரழிக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ இதில் கூட ஒன்று சொல்லியிருக்காங்க, முன்கள பணியாளர்களை நாங்கள் எப்படி கௌரவிக்கிறோம்னு சொல்லிட்டு புதிதாக ஆட்களை எல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் வந்து அந்த புதிதாக ஆட்கள் எடுக்கிறது அவங்கள நிரந்தரமாக தான் நாங்கள் எடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப பாராட்டத்தக்க அம்சம். ஆனால் இது எல்லாத்துக்கும் நிதி தேவை இருக்குது. என்னென்னா இந்தியா முழுவதுமே வந்து ஒன்றிய அரசாங்கமே என்ன சொல்லியிருக்காங்க, 2025 நீங்கள் 2.25% மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இதுக்கு செலவழிப்போன்னு சொல்கிறாங்க. ஒரு 5-6% இருந்தால் தான் இந்தியா போன்ற இவ்வளோ பெரிய நாடுகள் இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அதை நம்ம எதிர்கொள்ள முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு 300,000 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க, 10 லட்சம் பேர் வரை இறந்துருக்கலாம் என்று சில பேர் சொல்கிறாங்க. ஆகஸ்ட் வரும்போது அது 20 லட்சமாக கூட இந்த கொரோனாவில் இறந்துருக்கலாம் என்று சொல்கிறாங்க. ஆக்சிஜன் இல்லாமல் இறந்துருக்காங்க, மருந்து இல்லாமல் இறந்துருக்காங்க. இதை இப்படி இப்படி பல விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அப்போது இதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு இந்த கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும். இந்த கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டை இப்படித்தான் செலவழிக்க முடியும் என்று அரசாங்கம் ஒன்றும் கட்டளையிட முடியாது. ஈவன் மத்திய அரசாங்கம் என்ன ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா பிரதமர் நிவாரண நிதி கொடுத்தா அதுக்கு வரி விலக்கு உண்டு, முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா முதலமைச்சர்களையும் கொஞ்சம் ஒருங்கிணைந்து அதை பேசணும். அதே போல் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கோ இந்த பெருநிறுவன சமூக பொறுப்பு நிதி மொத்தத்தையும் மருத்துவ கட்டமைப்புக்கு கொண்டு வர்றதுக்கு அரசாங்கம் ஒரு கூடுதலான முயற்சி எடுக்கணும். சில 10,000 கோடிகள் கிடைச்சதுன்னா அது ஒரு மிகப்பெரிய தொகையாக இருக்கும். வெறுமனே இப்போ 2% இல்லை, அதை கூடுதலாக செலவழிக்கிறவங்க இருக்கிறேன். ஈவன் இந்த மாதிரியான விஷயங்களில் முதலமைச்சர் நேரடியாக மற்ற அமைச்சர்கள் நேரடியாக இவங்களெல்லாம் பார்த்தாங்கன்னா இப்போ நீங்கள் நெய்வேலியில் கொடுக்குற பணம் முழுவதுமே தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு சொல்ல முடியாது. சிபிசிஎல்லில் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷனில் கொடுக்குற சிஎஸ்ஆர் ஃபண்டு முழுவதும் தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்போ நீங்கள் கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா 500 கோடி 700 கோடி தான் செலவழிச்சிருக்காங்க. அப்போ இன்னும் கூடுதலாக அதை முழுக்க இந்த மருத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு அவங்க கொண்டு வந்தாங்கன்னா நல்லது என்று நான் நினைக்கிறேன். அதே போல் தாய்மொழி சான்று, நான் தமிழ் என்று மட்டும் பார்க்கல, பொதுவாக எல்லா தாய்மொழியும் அவரவருக்கு உயர்ந்தது. எல்லா மக்களுக்குமே அவரவர் தாய்மொழியில் பேசுவதற்கும் அவர் வந்து அரசிடமிருந்து வருகிற அறிக்கைகளை பெறுவதற்குமான உரிமை படைத்தவர். அப்போ அந்த வகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வங்கிகள் உட்பட பொதுத்துறை நிறுவனங்கள் அதை தமிழை பயன்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை நியாயமானது. நான் தமிழ் என்று சொல்வதை விட ஒவ்வொரு இடத்திலும் தாய்மொழி என்று சொல்கிறேன். அது எனக்கு இங்கே தமிழ், இன்னொரு இடத்துக்கு போனால் மலையாளம்,
ஸோ அப்போ இன்னொரு இடத்துக்கு போனால் தெலுங்கு. அப்போ அவரவர் தாய்மொழியில் மக்கள் முழுவதும் தங்களுடைய அந்த இதை பெறுவதற்கு அரசிடம் இருந்து அல்லது அரசிடம் விண்ணப்பிப்பதற்கு இருக்கிற எல்லாத்தையும் பெறுவதற்கான உரிமை படைத்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு கூட ஒன்று சொல்லணும், அதாவது தமிழ்நாட்டில் நம்ம மற்றதுலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்திலேயே கூட தமிழ்நாடு அரசினுடைய பல சுற்றறிக்கைகளும் சாதாரண மக்களுக்கு போய் சேர வேண்டிய சுற்றறிக்கைகளும் கூட அது ஆங்கிலத்தில் இப்போதும் பல இடங்களில் இருக்குது. அது நீண்ட காலமாக இருக்குது. அது நான் கூட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார், தமிழ் தெரியாத பல பேர் இருக்காங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இருந்துட மாட்டாங்க, அவங்களுக்கு போகிறத தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா மொழி என்பது பல இடங்களில் ஒரு அதிகாரம். அதில் இருக்கக்கூடிய அந்த பேப்பரில் இருக்கிறத நான் படிச்சுக்கிட்டேன்னா நான் அதிகாரிகள்கிட்ட நான் ஸ்ட்ராங்காக கேட்குறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது என்கிற முறையில் அதையும் செய்ய வேண்டும் என்று நான் அது அதோடு சேர்த்து சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் மின்சாரத்துறை சார்ந்தது. நான் இதில் கூட எல்லா துறை சார்ந்தும் சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் தொழிலாளர் துறை குறித்து ஒரு பளிச்சுன்னு ஒரு பேராகிராஃப் சேர்த்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம். ஏன்னா வந்து நீங்கள் எல்லா துறையும் இப்போ மீனவர்கள் மாதிரியே நீங்கள் தொழிலாளர்கள் என்று வருகிற போது அவர்களும் வந்து சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறாங்க, சுரண்டப்படுகிறவர்களாகவும். இந்த காலத்தில் நவீன தாராளமயம் அமலாக்கப்பட்ட பிறகு மிக அதிகமான அளவிற்கு ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறவர்களாகவும் இருக்கிறாங்க. அதாவது இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு, ஆனால் கடந்த காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த நிறுவனத்தில் ஒரு கொத்தாக கொஞ்சம் பேர் வெளியே அனுப்பப்பட்ட போது கூட ஒரு செய்தியை கூட என்னால் பார்க்க முடியல. அப்போ எந்த விதமான வாய்ப்பும் நீங்கள் அது என்னது ஊடகத்தில் இருக்கவங்களுக்கே அப்படி ஒரு பிரச்சனை தான் இருக்கிறது. எனவே இந்த தொழிலாளர் நலன் சார்ந்த ஒரு பகுதி அதுக்குள்ளே இடம்பெற்றிருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன். மின்சாரத்தை பொறுத்தவரை ரொம்ப சென்சிபிளான பகுதி அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நான் சொல்ல விரும்புகிறது, போன அரசாங்கம் மின்சாரம் சம்பந்தமாக போட்டிருக்கேன் அநேகமாக இந்த இந்த அரசு இன்னும் கொஞ்சம் அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் நாளாகலாம், அதுக்கு பின்னால் அவங்க அதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட கால ஒப்பந்தம் மின் கொள்முதலுக்காக போட்டிருக்காங்க, ஏறத்தாழ 3230 மெகாவாட்டுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதில் என்ன பிரச்சனைனா 2013லேருந்து 2028 வரை போட்டிருக்காங்க. குறுகிய கால கொள்முதல்லையே கூட 4.30 வாங்கிட்டு நீண்ட கால கொள்முதலுக்கு 4.91 போட்டிருக்காங்க. நிறையா நமக்கு தேவைக்கு அதிகமாகவும் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின் திட்டங்களை விரைவுபடுத்த வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது, போதுமான ஆட்கள் நியமிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அதே சமயத்தில் ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் அனைத்தும் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த நீர்வள மேலாண்மை குறித்து கொஞ்சம் கூடுதலாக பேசியிருக்காங்க என்று தான் நான் பார்க்குறேன். அதனுடைய முக்கியத்துவம் இருக்குது. ஏற்கனவே இந்த கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், நிலத்தடி நீர் மேலாண்மை குறித்து மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்தது. அது இன்னும் முழுசாக அது அமலுக்கு வந்துருச்சாங்கிறத பற்றி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நீங்கள் வந்து வீட்டில் நீங்கள் உங்கள் வீட்டில் கிணறு போட்டு எடுத்தால் கூட 1 இன்ச்சுக்கு மேலே டயா இருக்கக்கூடிய 2 இன்ச்சுக்கு மேலே டயா இருக்கக்கூடிய பைப்பு, அதாவது டிச்சார்ஜ் பைப்பு, தண்ணி வந்து விழுகிற பைப்பினுடைய டயா 2 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கெல்லாம் வந்து வரி விதிப்பது, ரெஸ்ட்ரிக்ஷன் விதிப்பது என்றெல்லாம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ப்ராப்ளம் என்னென்னா கட்டுப்பாடுகள் அவசியம், ஆனால் அதே சமயத்தில் விழிப்புணர்வும் அவசியம். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 373 என்னவோ ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது. இதில் பெரும்பாலான ஒன்றியங்களில் அதாவது நிலத்தடி நீர் மட்டம் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குன்னு ஒரு இடத்துல கூட இல்லை. நீங்கள் தாமிரபரணி 6 வருகிற வழியில் இருக்கக்கூடிய ஆழ்வார்திருநகரி ஒன்றியம் உட்பட அது வந்து ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் என்கிற கேட்டகரியில் தான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் அதாவது நிலத்தடி நீரை மேம்படுத்துவது, கொஞ்சம் நீரை வந்து அதை பயன்படுத்துவதற்கான சில வழிமுறைகள் குறித்தான பிரச்சனை என்று அதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அதை நான் பாசிட்டிவான அம்சமாக பார்க்குறேன். அதே போல் உள்ளாட்சி தேர்தல் ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான கூறு. அது வந்து இந்த பேரிடர் மாதிரியான காலத்தில் நமக்கு அதை எதிர்கொள்வதற்கு உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருப்பது ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக அதை சொல்லும்போதே அந்த சட்டத்தை இயற்றும் போது 73 74வது சட்டத்திருத்தங்கள் கொண்டு வரும்போது
ராஜீவ்காந்தி என்ன சொன்னாருன்னா, மேற்கு வங்காளத்தை உதாரணமாக காட்டி ஒரு மூன்றாவது அரசாங்கமாக இது இருக்க போகுது, மக்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கு. ஆனால் ரொம்ப நாளாக அதை நிறுத்தி போட்டு வச்சுருந்தாங்க. தமிழகத்தில் இருக்க அரசாங்கம் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, நீங்கள் நகரம் என்பது அது அது ஒரு அந்த அப்ரோச் வந்து ஒரு பெட்டர் நினைக்கிறேன். அதாவது பொதுவாக இந்த அறிக்கையில் இருக்கிறது முதலமைச்சருக்கு கொஞ்சம் கூடுதலாக அவர் சென்னை மேயராகவும் இருந்ததுனால அதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காரு. ஒரு 42 உள்ளாட்சி அமைப்புகள் சென்னை மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டது, அதெல்லாம் முழுமையாக இன்டகிரேட் ஆகலை, ஒருங்கிணைக்கப்படலை. அந்த பகுதியில் இன்னும் மாநகராட்சியினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய வசதிகள்லாம் வரல, அதெல்லாம் மேம்படுத்துவோம்னு சொல்லியிருக்காரு. இதே பிரச்சனை மதுரையிலையும் கூட இருக்குது. ஒரு 72 வார்டு ஏற்கனவே இருந்தது, இப்போ ஒரு 28 வார்டு புதுசாக, ஆமாம், 100 வார்டாக மாற்றினாங்க. அது வெவ்வேறு பஞ்சாயத்து பகுதியெல்லாம் இதில் சேர்ந்தது. ஆனால் அதுலேயும் வந்து இந்த பாதாள சாக்கடை, அப்புறம் வந்து இந்த பைப்டு வாட்டர், இதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அப்போ இதை பார்க்கணும். அப்புறம் நகரத்துக்குள்ளே வந்து குவியிறதை தடுக்கிறதுங்கிறதுல ரெண்டு அம்சங்கள் இருப்பதாக நான் பார்க்குறேன். ஒன்று வந்து ஒரு புறநகர் பகுதிகளில் குடியிருப்புகளை அமைப்பது, மேம்பட செய்வது என்பது. இன்னொரு அம்சம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார். ரொம்ப இது ரொம்ப நாளாக பேசப்படுது, சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடாரும் சென்னை பெங்களூர் தொழில் பெருவழிகள் குறித்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அது ஒன்றும் நிறைவேறலை. பட் இப்போது ரொம்ப சென்சிபிளாக இதில் அந்த கவர்னர் ஆளுநர் உரையில் இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கே பின்தங்கிய பகுதி இருக்கோ அங்கெல்லாம் இந்த இத்தகைய தொழிற்சாலைகளை அமைப்போன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அப்படி அமைப்பதன் மூலமாக தான் சி எந்த இடத்துலையும் பள்ளிக்கூடமும் மருத்துவமனைகளும் சாலை வசதிகளும் தானாக வராது, தொழிலோடு சேர்ந்து தான் வரும். தொழில் வந்துருச்சுன்னா அதுக்கு நீங்கள் போராடாமலே வரும். ஆனால் தொழில் இல்லாத இடங்களில் நீங்கள் போராடி போராடி பீஸ்மீலாக தான் கொண்டு வர முடியும். இன்னொன்று வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மூலப்பொருள்களை பயன்படுத்துவதில் வருவாங்க. அப்போ என்னென்னா, ஒன்று அடிப்படை வசதிகள் மேம்படும், கல்வி சுகாதாரம் இந்த மாதிரியான விஷயங்களும் வரும் என்பதெல்லாம் சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பின்தங்கிய பகுதிகளுக்கு நாங்கள் கூடுதலாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இயல்பாகவே எம்எஸ்எம்இ, நீங்கள் எத்தனை 1000 கோடிக்கு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாலும் சரி, ஏற்றுமதி அதிகமாயிடுச்சுன்னு நீங்கள் பேசிக்கலாமே தவிர, எம்எஸ்எம்இ செக்டார் தான் தமிழ்நாட்டில் மிக அதிகமான வேலைவாய்ப்பை கொடுப்பவர்கள். அதுதான், அந்த பணம் தான் நிறையா சந்தைக்கு வருது. அதுதான் அரிசியாக, துணியாக, மருந்தா நிறையா வர்றது அதுதான். ஏன்னா பல குடும்பங்கள் அதை செலவழிப்பாங்க. 1 லட்சம் ரூபா வாங்குறவர் என்னதான் இருந்தாலும் அவர் ஒன்றும், அல்லது 10 லட்சம் ரூபா வாங்குறவர் தங்கத்தில் ஒன்றும் அரிசி வாங்கி சாப்பிட முடியாது. ஆனால் அந்த 1 லட்சம் ரூபாய் 10,000 ரூபாயாக இருக்கும்போது, அல்லது 20,000 ரூபாயாக இருக்கும்போது, 5 குடும்பங்கள் அதை நுகர்வுக்கு அது பயன்படுத்தப்படுது. அப்போ பொருளாதார நடவடிக்கை என்பது மேம்படும் என்பது இருக்குது. எனவே அந்த சிறு குறு தொழில்கள் சம்பந்தமான ஒரு கூடுதல் கவனத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியுது என்றுதான் நான் பார்க்குறேன். மொத்தத்தில் இந்த இப்போ இது ஒரு முக்கியமான முன்னெடுப்பு தான். அதாவது தேர்தல் அறிக்கை வந்து ஒரு 5 ஆண்டு மட்டும் இல்லை, பொதுவாக தமிழ்நாட்டுக்கு நாங்கள் என்னென்னு முன்வைக்கிறோம் என்பது குறித்தான பிரச்சனை. நீங்கள் பட்ஜெட்டை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு இந்த பிரச்சனைக்கு இவ்வளவு நிதி ஒதுக்குறோம் என்பது சம்பந்தமான பிரச்சனை. ஆளுநர் உரையை பொறுத்தவரையில் இந்த அரசு கொள்கை ரீதியாக இதில் எல்லாம் கவனத்தோடு இருக்கிறது என்று சொல்வது, அந்த வகையில் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி தொழிலாளர் பகுதி என்பது குறித்து எதையும் என்னால் பார்க்க முடியல. மற்றபடி இதில் வரவேற்கத்தக்க அம்சங்கள் ஏராளமாக இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். வரவேற்கத்தகுந்த ஆளுநர் உரை என்றுதான் நான் சொல்வேன்.